வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. அதையும் நீங்க பிப்ரவரி மாத எண்டு, அதாவது பிப்ரவரி 29க்குள் நீங்க செய்யவில்லை என்ன, உங்க ரேஷன் கார்டுல இருந்து உங்க பெயர் நீக்கப்படும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனத்தை மறந்துடாதீங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்களை உறுதி செய்யும் நடைமுறையை சில மாதங்களாக மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்த நடைமுறை தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த நடைமுறை மீண்டும் வந்துள்ளதாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அதன்படி குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைக்கு நேரில் சென்று விரல் ரேகையை பதிவிட வேண்டும் எனவும் ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர். அப்படி செய்யவிட்டால் அந்த பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். இதனால் தமிழக குடும்ப அட்டைதாரர்கள் பலரும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். இதற்குண்டான சரியான அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூடிய விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி யார் யார் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருகளுக்கு அருகாமையுள்ள ரேஷன் கடைக்கு சென்று தங்களின் விரல் ரேகையை பதிவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா eNews.in இருந்து எடுக்கப்பட்டது. உங்களுக்கு எதனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனத்தை மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.